ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல் தான். என்ன தகவல் அப்படின்னா, அதாவது முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு பூஜை முறைகள் செய்வீங்க, அப்போ அவருக்கு உகந்த பொருட்களை வச்சு செஞ்சால் தானே உங்களுக்கு பலன் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அந்த பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னால் பார்த்தோன்னா, இப்போ ஒரு வழிபாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமாக செய்கிற வழக்கம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கடவுளுக்குரிய பொருட்களை நீங்கள் வைத்து பூஜை செய்கிறீங்கன்னா நிச்சயம் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியே பலன் அப்படிங்கிறதும் சீக்கிரமாகவே விரைவில் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்தந்த கடவுளுக்குரிய பொருட்களை வைத்து நீங்கள் பூஜை கட்டாயம் செய்யணும். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தெய்வம் யார் அப்படின்னா, நம்மளுடைய முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானுக்குரிய பொருட்கள் என்னென்ன, நீங்கள் அதாவது வழிபடும் பொழுது இந்தந்த பொருட்களை வைத்து வழிபட்டீங்கன்னா நிச்சயம் குழந்தை பாக்கியம் தடையாகட்டும், திருமண தடையாகட்டும், சொத்து பிரச்சனையாகட்டும், அல்லது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வேலை கிடைக்காம ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வுங்கிறது சீக்கிரமாகவே வந்து கிடச்சிரும். ஸோ இப்போது அந்த பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து நீங்கள் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கடவுளுக்கு உரிய நாள் இன்றைக்கி போய் பாருங்கள், நிச்சயம் பலன் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ முருகப்பெருமானுக்குரிய தினம் அப்படின்னா எது நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது? இந்த ஷஷ்டி திதி தான். அடுத்து பார்த்தோன்னா கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் அவருக்கு வேண்டிய பொருட்களை வச்சு தரிசனம் மட்டும் செஞ்சு பாருங்கள், மாற்றமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து முருகப்பெருமான் அப்படின்னாவே செவ்வாய் கிரகத்திற்கு உரிய அதிபதி தான் இவர். ஸோ அதே போல் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா துவரம்பருப்பு. அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அன்று துவரம்பருப்பை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அதாவது இப்போது ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், மனை வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்களோட வழிபாடு செய்கிறீங்க, சொத்து பிரச்சனை தீரணும்னு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல். இந்த வளையலை முருகப்பெருமானுக்கு உகந்த தினத்தன்று முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு குழந்தை தடை நீங்கிறதுக்கு, இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த பச்சை நிற வளையலை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது, நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்ததும் நீங்கள் அதை கையில் எடுத்து அணிந்து கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ குழந்தை தடை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து நீங்கும். ஸோ அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிற பொருள் எப்படி என்னன்னு பார்த்தோன்னா பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிரும் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதமாக நிறைய இடத்துல வந்து கருதப்பட்டுருக்கு. ஸோ இந்த பச்சை பயிரை பிரசாதமாக செஞ்சு நீங்கள் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கோ அல்லது வீட்டில் பூஜை செய்யும் பொழுது படைத்து சுவாமிக்கு தரிசனம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல ஒரு பெரிய விதமான தடைகள்லாம் உங்களுக்கு அகல ஆரம்பிக்கும், நன்மைகள் உண்டாகும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்றது மஞ்சளும் குங்குமமும். மஞ்சள் பார்த்தோன்னா தூளாக இருக்கக்கூடாது. மஞ்சத்தூள் வாங்கி ஈஸியாக இருக்குன்னு வச்சிடுறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மஞ்சள் கிழங்குகளாக தான் இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மஞ்சளை வாங்கி யார் யார் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திருமண தடை நீங்குவதற்கு இந்த மஞ்சள் கிழங்கை வந்து வாங்கி வைத்து தரிசனம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வேறு லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களை வாங்கி வச்சதோடு சரி கும்பிட்டோம் அவ்வளோதான் நினச்சி விட்டுறாதீங்க. 108 முறை வந்து அவருடைய போற்றி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள், விரைவிலேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஸோ அவருடைய ஒரு மந்திரத்தை வந்து இப்போ சொல்கிறேன், முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. ஓம் சரவண பவாய நமஹ ஞான சக்தி தரா ஸ்கந்தாவல்லி கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஸ்காண்ட் கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் 108 தடவை பாராயணம் செஞ்சு பாருங்கள். அந்த மஞ்சள் கிழங்கை வைத்து நிச்சயம் வந்து பலன் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அன்று செவ்வாய்க்கிழமை, ஷஷ்டி திதி அல்லது கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த நாட்களில் ஏதோ ஒரு நாட்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்.
அடுத்து அவருக்கு உகந்த பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேண்டியதை அவர் அள்ளி கொடுப்பார். ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.